வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். என்ட்ரி லெவல் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு டிடபிள்யூஎஸ் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த பதில பார்க்க போறது ரெட்மி கம்பெனி வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய டிடபிள்யூஎஸ் Redmi Buds 4 Active. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரைட், ரெட்மி பட்ஸ் 4 ஆக்டிவ். இந்த இயர்ஃபோன் டிடபிள்யூஎஸ்னுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்டரி ஆஃபராக 1200 ரூபாய்க்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய ரியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1400 ரூபா. ஸோ 1400 ரூபா அதோடைய ப்ரைஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த ரிவ்யூ ஆரம்பிப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே பாக்ஸுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்னுடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுடைய பல ஹைலைட்ஸ் இருக்குது, பின்புறத்தில் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. பாக்ஸ் திறந்தவொடனே உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த சார்ஜிங் கேஸ். இந்த சார்ஜிங் கேஸுக்குள்ளே அந்த டிடபிள்யூஎஸ் பட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 2 எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், சார்ஜிங் கேபிள் கூட கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட வந்த இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பிளாக் அப்படிங்கிறாங்க. இது தவிர ஒரு ஒயிட் கலர் வேறு இருக்குமா. ஸோ இந்த சார்ஜிங் கேஸினுடைய டிசைன் எப்படி இருக்குன்னா முழுக்க முழுக்க மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. எனக்கு பொதுவாகவே மேட் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய டிடபிள்யூஎஸ் சார்ஜிங் கேஸ் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா இதை நம்ம ரஃபாக யூஸ் பண்ணாலும் ரொம்ப நாள் யூஸ் பண்ண மாதிரி நமக்கு தெரியாது. வாங்கின அன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஓரளவுக்கு லுக்கு மெயின்டைன் ஆகும். ஆனால் இது சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சுற்றி ஒரு கிளாஸி ஒரு பேண்டு போகுது. அது தவிர அந்த எல்இடி லைட்டு கூட எங்கே இருக்குதுன்னு ரொம்ப கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. கீழே ஒரு சார்ஜிங் போட்டிருக்கு பார்த்தீங்களா, யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஃபெயிண்ட்டான ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க, அதுதான் எல்இடி லைட்டாக. பட் இதை திறந்தவுடனே அந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுது, அதாவது பேரிங்க்கு போகுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக. இதை எடுத்தோடனே இந்த பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஸ் இருக்கிறது பார்த்திங்களா, அந்த பட்ஸ் வந்து சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பட்ஸ் மேல் அதுக்கும் இவ்வளோ தூரத்துக்கு சின்ன மைனூட்டான எல்இடி லைட் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரு லைட் இங்கேயும் இந்த பட்ஸ்லேயும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. பட் மற்றபடிக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி பிளெயின். பின்புறத்தில் ரெட்மி அப்படின்னு அவங்களுடைய பிராண்டிங் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், எந்த வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பட் ரொம்ப சிம்பிளான மினிமலிஸ்டிக் டிசைன்னு சொல்லலாம். இது ஒயிட் கலர் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எனக்கு லைட்டாக ஆர்வமாக இருக்குது. பட்ஸை நம்ம உள்ளே போட்டு இப்படி திறந்தாலும் எப்படி ஷேக் பண்ணாலும் கீழே ஒழுகலை. ஸோ அதை விட்டுக்கும் நல்ல விஷயந்தான். ஸோ இது நம்ம காதில் போட்டுட்டு ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு இது டிஃபால்ட்டாக வரக்கூடிய இயர் டிப் சைஸ் தான் நான் போட்டு பார்த்தேன். அதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பட்ஸுடைய வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. பார்த்திங்க 3.6 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றும். இந்த சார்ஜிங் கேஸோட போட்டு நீங்கள் வெயிட்டு பார்த்தாலே 40 கிராம் தான். ஸோ ரொம்ப ஒரு கம்ப்ளீட்லி லைட் வெயிட்டான ஒரு ப்ராடக்ட். இந்த பட்ஸோடைய டிசைன் பார்த்தீங்கன்னா அதுவுமே முழுக்க முழுக்க ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் டிசைன் தான். பட்டன்ஸ் கிடையாது, டச் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காலையிலேருந்து எடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிறது ப்ளே ஆகிறது அதுக்கான வேர் கண்டிஷன்லாம் இல்லை கிடையாது. அதே மாதிரி ஜெஸ்டர் கண்ட்ரோலுமே ரொம்ப லிமிட்டட் தான். பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணால் பாஸ் ஆகிறது ப்ளே ஆகிறது, ட்ரிபிள் டேப் பண்ணால் நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகிறது. ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகிற கண்ட்ரோல்ஸ் கூட கிடையாது. வால்யூம் கண்ட்ரோல் இதில் கிடையவே கிடையாது. கால் அட்டன் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணால் கால் அட்டன் பண்ணிக்கலாம், ட்ரிபிள் டேப் பண்ணால் காலை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நிறையா ஜெஸ்டர் கண்ட்ரோல் இதில் மிஸ் ஆகுது. இதுக்கு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஷியோமியோட இயர்பட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்லேயாச்சும் இதோட கண்ட்ரோல்ஸ்லாம் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக இருக்குமான்னு நானும் தேடி பார்த்தேன். அந்த ஆப்பில் எந்த கண்ட்ரோலும் கிடையாது. ஒரே ஒரு கண்ட்ரோல், லோ லேட்டன்சி கேமிங் மோடுக்கு போகிறதுக்கு ஒரு டாகிள் ஸ்விட்ச் இருக்குது, அவ்வளோதான். இதை பேரிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாக்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் காதில் போட்ட உடனே பேரிங் மோடில் போயிடும். ஓகே, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்குங்க. இந்த விலைக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா பேஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஒரு தெரிக்க விடுற ஒரு டீப்பான டைட்டான பேஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் நல்ல என்ஜாயபிளான ஒரு பேஸ் இருக்குது. ஆனால் அந்த பேஸ் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஃப்ரீக்குவன்சியை கலங்கடிக்காமல் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சியும் தனித்தனியாக உங்களுக்கு கிளியராக கேட்குது. வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி, வோக்கல்ஸ்னுடைய கிளாரிட்டி, அதாவது ஃபேமேல் வாய்ஸாக இருந்தாலும் மேல் வாய்ஸாக இருந்தாலும் கிளாரிட்டி கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய செப்பரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிறிஸ்பாக இருக்குது. ட்ரபிள்ஸ்லாம் நீங்கள் ஹை நோட்ஸில் நீங்கள் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கேமிங் மோட் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் கேமிங் விளாடலாம். லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு அமெச்சூர் கேம் ஜாலியாக நம்ம விளையாடுறதுக்கு வீட்டில் உட்காந்து ஒரு கேம் விளாடுறோம் அப்படின்னா டக்குனு இதை போட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் கேம் விளையாடலாம். இன்னொரு விஷயம், கால்ஸ் பேசுறதுக்கு இந்த இயர்ஃபோன்ஸில் அவங்க இஎன்சி அதாவது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலிங்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் அதெல்லாம் தள்ளி வச்சு பார்த்தாலுமே கால்ஸ் பேசுறதுக்கு ஒரு அருமையான ஒரு டிடபிள்யூஎஸ்ஸாக இருக்குது. நம்ம பேசுறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்குது. எப்பயும் போல் நம்ம டெக் தமிழ் அண்ணாச்சிக்கு நான் கால் பண்ணி பார்த்தேன். அவங்கள்ட்ட நான் பேசுகிறப்ப கூட ஃபோனில் பேசுகிறேன்னா இல்லை இயர்ஃபோன்ஸில் பேசுகிறேன்னா அப்படின்னு ஒரு டவுட்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிளியராக இருந்தது.
அவங்க பேசுறது எனக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாம கிளியரா கேட்டுச்சு. நம்ம வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. சோ வெப்சைட்ல திறந்து பாக்கணும்னு சோம்பேறித்தனம், நம்ம வீடியோவை பாக்குறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணி ஸ்கிப் பண்றாங்க. வெப்சைட்ல போய் பாக்கணும் அப்படின்னு சோம்பேறித்தனம் படுறவங்களுக்கு சொல்லிடுறேன். சோ இந்த இயர்போன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 12mm டைனாமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.3 சப்போர்ட் பண்ணுது. ஆனால் கோடெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிசி மட்டும்தான், ஏஏசி கூட அதில் கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு பேசிக்கான இயர்பட்ஸ் தான். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 meters வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். லோ லேட்டன்சி மோட்ல 60 milliseconds வரைக்கும் லோ லேட்டன்சி அப்படி கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸினுடைய பேட்டரி கெப்பாசிட்டி 440 mAh. ஸோ ஒவ்வொரு இயர்பட்ஸுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 34 mAh. என்னுடைய டெஸ்ட்ல ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் ஒரு 4 to 5 hours வரைக்கும் எனக்கு கிடைக்குது. இந்த சார்ஜிங் கேஸ்ல மொத்தமா போட்டு நம்ம ஒரு 6 தடவை நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலி பாத்தீங்க அப்படின்னா 30 to 32 hours வரைக்கும் நீங்க ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த பேட்டரியோட கிடைக்கும். ஸோ இந்த இயர்பட்ஸ் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தோம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஜெஸ்டர் கண்ட்ரோலில் வந்து ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகிறது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில கண்ட்ரோல்ஸ் மிஸ் ஆகுது. அதை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி அவங்க அப்ளிகேஷன்லேயும் அவங்க ஆப்ஷன் கொடுக்கல. இது தவிர வேறு எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் எனக்கு தோணலை. யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, பாட்டு கேட்குறதுக்கு க்ளீனாக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை க்ளீனாக பண்ணியிருக்காங்க. ரெட்மி பட்ஸ் 4 ஆக்டிவ்னுடைய இன்ட்ரடக்டரி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1200 ரூபா. 1200 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல ஒரு பையாக இருக்கும். பட் நீங்கள் இதை பார்க்க போகிறப்போ அந்த 1200 ரூபா ப்ரைஸ் போயிட்டு 1400 ரூபா வந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு ஆஃபரில் கண்டிப்பாக இது 1200 ரூபாய்க்கு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, திருப்பி ரீரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். We'll be right back.